திருடு போய் நான்கு நாள் கழித்து வீட்டு நாய் கொலைக்கிறது என்றால் அந்த நாயை வைத்துக் கொண்டிருக்க முடியுமா? என்ன உண்மையில் நடந்தது என்றால், அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி அவர் பேசிய பிறகு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுகிற பொழுது ஒன்றை சொன்னார். அது என்ன என்றால், 2026 தேர்தலில் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும், நாங்கள் பி டீம் அல்ல சி டீம் அல்ல, நாங்களே வருவோம். அதுதான் பிரச்சனை. 2026 பாஜக ஆட்சிக்கு வரும், அதுக்காக நான் பாடுபடுவேன் என்று அண்ணாமலை சொன்னார். அப்போதுதான் எடப்பாடி பழனிசாமி விழித்துக் கொண்டார், அப்ப நான் மாப்பிள்ளை இல்லையா? அதுதான் பிரச்சனை. அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பேசியதோ, புரட்சித் தலைவர் பற்றி பேசியதை பற்றியோ எடப்பாடி பழனிசாமி கவலைப்படவே இல்லை.